அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது சந்தன மர விதைகளை வந்து நர்சரி தயார் பண்றது. நர்சரி தயார் பண்றதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. இந்த பாக்கெட்லயும் போடலாம், பெட் மெத்தட்லயும் போடலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பாப்போம். பாக்கெட் மெத்தட்ல நர்சரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நாங்க போட்டு வச்ச பாக்கெட்ல இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் ஆழத்துக்கு வந்து ஒரு குழி போட்டு வச்சுக்கிறோம். குழி போட்டுட்டு ஒவ்வொரு பாக்கெட்லயும் ரெண்டு ரெண்டு சந்தன விதைகள் போடணும். ஏன் அப்படினா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சந்தன விதைகள் வந்து முளைப்பு திறன் வந்து 60% தான். அதனால ஒரு ஒரு விதை போட்டோம்னா நிறைய பாக்கெட் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து எல்லா பாக்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சந்தன மர விதைகள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு ஒரு ஹோஸ் பிளான்ட் தேவை. ஏன்னா சந்தன மரம் வந்து பாத்தீங்கன்னா தனியாக வளராது, அதுக்கு ஒரு ஹோஸ் பிளான்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ரூட் ஜோன்ல வந்து அதுவும் சேர்ந்து நல்ல நியூட்ரிஷன் எடுத்து நல்லா வளரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெட் கிராமை வந்து ஒவ்வொரு பாக்கெட்லையும் இப்போ நர்சரியோடு சேர்த்து போடுறோம். இந்த ரெட் கிராமில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஜோனில் வந்து நிறைய ரைசோமியம் டெவலப் ஆகும். இந்த ரைசோமியம் டெவலப் ஆகிறதுனால இதுக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அதிகமாக கிடச்சி இந்த சந்தன மரமும் சேர்ந்து ரொம்ப நல்லா வளரும். ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் ரெண்டு சாண்டல்வுட் சீடும் ஒரு ரெட் கிராமும் போட்டிருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணப்படும், இது மாதிரி நல்லா மக்கின கம்போஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலாவில் அந்த குழியை வந்து மூட ஆரம்பிச்சிடணும். மண் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பூவாளி மூலமாகவோ இல்லை பைப் மூலியமாகவோ ரொம்ப மெதுவாக விதைகள் வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விடணும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெட் மெத்தட். பெட் மெத்தடில் ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து செங்கல் அடுக்கி அதில் வந்து சாயில் ஃபில் பண்ணிக்கிறோம். பாக்கெட்டில் போடும்போது ஹோஸ் பிளான்ட் சேர்த்து போடுறோம், பட் பெட் மெத்தடில் வந்து நம்ம ஹோஸ் பிளான்ட் போட மாட்டோம். அப்படியே வந்து சீடை மட்டும் சோ பண்ணுறோம். சீடை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம நல்லா கம்போஸ் பண்ண மண்ணை வந்து அப்படியே மேலே போட்டுட்டு இந்த விதைகளை மூடுற அளவுக்கு போட்டால் ஒரு 1 இன்ச் போட்டால் போதும். பாக்கெட் மெத்தடில் பண்ணது போல் விதைகள் வெளியே வர அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். இதுக்கப்புறம் விதைகள் முளைக்கும் திறன், முளைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே வித் நவீன் கார்டன் குளோபல் நேச்சர் ஃபவுண்டேஷன். தேங்க்யூ ஆல்.